மாதிரியான ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்றப்போ பிரஸ்ட் மில்க் வந்து அதிகமாகுமா அப்படிங்கறத நான் பேச போறேன். ஸோ இந்த ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து நிறைய பிராண்ட் இருந்தாலுமே ஒரு சில மூலிகைகள் வந்து ரொம்ப காமனாகவே இருக்கு. அதில் நம்ம முக்கியமாக சொல்ல போகணும் அப்படின்னா சட்டாவரி, அதாவது தமிழில் வந்து தண்ணீர் விட்டால் கிடங்கு. ஸோ இந்த சட்டாவரி மூலிகைக்கு தான் பால் அதிகமாக சுருக்கக்கூடிய சத்து இருக்கு. அந்தந்திர வேர், சீரகம், சோவா இல்லைன்னா சதகுப்பைன்னு சொல்றோம், அதிமதுரம், இது எல்லாமே வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ ரிசர்ச்சர்ஸ் வந்து இது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வந்து பவர் இருக்கு அப்படின்றது தான் வந்து. பட் இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. குழந்தை எப்பெல்லாம் டிமாண்ட் பண்ணுறோம், ஃபீட் பண்ணணும், குழந்தை லாச்சிங் நல்லா இருக்கணும், குழந்தைக்கு வந்து பிறந்த உடனேயே ஒரு மணி நேரத்துக்குள்ள கட்டாயமாக நீங்கள் ஃபீடிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். நல்ல ஊட்டச்சத்து மிக்க உணவு வந்து அம்மா எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு நல்ல பால் சுரக்கும். ஸோ இந்த மாதிரி கிராமியல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் பேசிஸில் கிடைக்கும். ஸோ உங்கள் டாக்டர் வந்து ஒரு நாளைக்கு இருமுறை இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம்.